சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து விரைவில் லால் சலாம் படமும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தாசே ஞானவேல் இயக்கும் தலைவர் 170 படத்தில் நடிக்க இருக்கிறார் சூப்பர் ஸ்டார். இந்த படத்தில் வில்லனாக விக்ரம் நடிக்கவுள்ளதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. நெல்சன் இயக்கும் ஜெயிலர் படத்தின் ரஜினியின் போஸ்டன் முழுவதும் முடிந்துவிட்டது. இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதனால் உடனடியாக மும்பை சென்ற ரஜினிகாந்த் தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கும் லால் சலாம் படத்தில் நடித்து வருகிறார். லைகா தயாருக்கும் இந்த படமும் 2023ஆம் ஆண்டு இறுதிக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு படங்களுமே ரஜினி ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை காணப்படும் நிலையில் அடுத்ததாக தலைவர் 170 படமும் ஹைப்பை ஏற்றியுள்ளது. ஜெய்பீம் இயக்குனர் தாவே ஞானவேல் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட்டணியில் இந்த படம் உருவாகியுள்ளது. லைகா தயாரிக்கும் தலைவர் 170 படப்பிடிப்பு ஜூலை மாதம் தொடங்க உள்ளதாகவும் இதனால் தற்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போல ரஜினியுடன் நடிக்கும் நடிகர்கள் டெக்னீசியன்கள் யார் யார் என்பதையும் தாசே ஞானவேல் முடிவு செய்துள்ளதாராம். தலைவர் 170 படங்களில் ரஜினிக்கு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக நடிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனாக சியான் விக்ரம் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகின. அதற்காக விக்ரமுக்கு மிகப்பெரிய தொகை சம்பளமாக கொடுக்க லைகா ரெடியாக இருந்தது. தற்போது பா ரஞ்சித்தில் இயக்கும் தங்கலான் படத்தில் நடித்து வருகிறார் விக்ரம். சில தினங்களுக்கு படப்பிடிப்பில் ஏற்பட்ட சிறிய விபத்தால் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ரெஸ்ட் எடுத்து வருகிறார். இதனால் தலைவர் 170 படத்தில் விக்ரம் நடிக்க முடியாமல் போனால் அவருக்கு பதிலாக இன்னொரு ஹீரோவை வில்லனா கேரக்டருக்கு புக் செய்ய படக்குள்ள ரெடியாகிவிட்டது. அது ஆக்ஷன் கிங் அர்ஜுனாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நேர்மையான போலீஸ் ஆபீசராக மட்டுமே நடித்து வந்த அர்ஜுன் அஜித்தின் மங்காத்தா படத்தில் முதன்முதலாக நெகட்டிவ் கேரக்டரில் நடித்திருந்தார். அதன் பிறகு தற்போது விஜயின் லியோ படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார். இதனால் தலைவர் 170 படத்தில் அர்ஜுனை வில்லனாக நடிக்க வைக்கலாம் என்று ஞானவேல் மற்றும் டீமும் ஆலோசனை தெரிவித்து வருகிறார்கள். விக்ரமுக்கு பதிலை பொறுத்தவரை அர்ஜுனன் பேச்சுவார்த்தை நடத்த ஞானவேல் முடிவு செய்துள்ளாராம். முன்னதாக தலைவர் 170 படத்திற்காக விக்ரமுக்கு 50 கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்க லைகா ரெடியாக இருப்பதாக செய்திகள் வெளியாகின. மேலும் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? மேலும் தலைவர் 170 படத்துக்கு விக்ரம் வில்லனாக நடிச்சாங்க இருக்குமா இல்லை அர்ஜுன் வில்லனாக நடிச்சாங்க இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.